ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இசே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய கே ரூப், அதில் தேர்ட் ரமூன் லெட்டரில் இருக்கக்கூடிய திருஷ்ய காவிய, அதில் ஃபஸ்ட் கொஷின், அதாவது லெவன்த் கொஷின், அதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 10 days தான் இருக்கு இல்லையா. இன்றைக்கி ஹால் டிக்கெட் வந்துருச்சு தமிழ்நாடுக்கு, ஹையருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ பார்க்கலாம். திருஷ்ய காவிய நாட்டக்கி பரிபாஷா பாரதிய ஏவம் பாஷாத்திய மத்தோங்கா சந்தர்ப்பு தேத்தே ஹுயே ஸ்பஷ்டி கீஜியே. அதாவது நாடகம் அப்படின்றதுனுடைய பரிபாஷானா தெரியும், வரையறை. அது வந்து நம்ம பாரதத்தில் எப்படி இருக்குது, மேற்கத்திய முறையில் எப்படி இருக்குது அப்படின்ற அதனுடைய கருத்துக்களை வந்து விளக்குங்க. ஸ்பஷ்டு கிஜியே. நாட்டக்கா ஆரம்ப, நாடகம் அப்படின்றதுனுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது. பாரத் வருஷமே நாட்டக் பரம்பரா சிர் பிராச்சீன்ஹே. சாரி, நம்ம பாரத நாட்டில் வந்து நாடகம் அப்படின்றது ரொம்பவுமே, அந்த நாடக மரபு அப்படின்றது வந்து ரொம்பவுமே பழமையானது. மனுஷ்யமே அணுக்கரன் கருணேக்கி பிரவிற்த்தி ஜென்ம சேகி ஷுரு ஹோத்தியே. மனிதனிடம் வந்து பின்பற்றுதல் அப்படின்றது, அந்த போக்கு அப்படின்றது பிறந்ததிலிருந்தே வந்து ஆரம்பமாகுது. நாட்டக் அனாதி கால்சே மனுஷ்யக்கே ஜீவன்மே குல் மில் கயாகை. நாடகம் அப்படின்றது அனாதிகால் அப்படின்னா காலங்காலமாக மனிதனுடைய ஜீவன்மே வாழ்க்கையில் குல்மில் அப்படின்னா கலந்திருக்கிறது. வஹு உஸ்கா சஹச்சர்கை, அது அவனுடைய ஒரு துணையாக இருக்கு. ரிக்வேதுமே யமா யமி ஊர்வஷி புருருவா சூக்தோமே சம்வாதுக்கே ரூப்மே. அதாவது நம்ம ஒவ்வொரு வேதங்கள் சொல்லுவோம்ல, 4 வேதங்கள் ரிக்கு யஜூர் சாம அதர்வனா அப்படின்னு. ஸோ அதில் வந்து ரிக்வேதத்தில் வந்து யமா யமி ஊர்வஷி அந்த மாதிரியான உரைநடை அந்த வடிவத்திலையும், சாம வேதமே கீத்துக்கே ரூப்மே, சாம வேதத்தில் கீத் அப்படின்னா பாடல் வடிவத்திலையும், யஜுர்வேதுக்கே அபிநயா ஊர், அதாவது யஜுர்வேதில் வந்து நடிப்பு அந்த மாதிரியாகவும், அதர்வன வேதத்தில் வந்து ரசுக்கே ரூப்மே. ரசு நமக்கு தெரியும் இல்லையா, பல்வேறு விதமான அந்த ரசங்கள், ஸ்ருங்கார் அந்த மாதிரி நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான முறையிலும் ஹமே நாட்டக்கி ஜாங்கி மில்திகே, அந்த மாதிரியான வடிவத்தில் நமக்கு நாடகங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் அப்படி கிடைக்கின்றன. பாரதிய பரம்பராமே திருஷ்ய காவியம், நம்ம பாரதத்தினுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்து திருஷ்ய காவியம், அதாவது நம்ம பார்க்குற காவியம், நாடகம் அப்படின்றது நம்ம பார்க்குறதா இல்லையா. ஸோ அந்த மாதிரியான திருஷ்ய காவிய, கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்றது எப்படி இருக்குது. பாரதிய பரம்பராக்கே அனுசார் காவியக்கே தோ பிரமுக் ரூப் மானே கயேகே. நம்ம பாரதத்தினுடைய மரபுப்படி காவியம் அப்படின்றதுக்கு தோ பிரமுக், இரண்டு முக்கிய பேதங்கள் இருக்கின்றன. ஸ்ரவ்ய காவிய திருஷ்ய காவிய. ஸ்ரவ்யன்னா தெரியும், நம்ம காதால் கேட்கக்கூடிய அந்த காவியம், ஒரு கதை அப்படின்னா நம்ம காதால் கேட்போம்ல. அது திருஷ்ய காவியம் அப்படின்னா கண்களால் பார்க்கக்கூடிய, நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா சீரியல், வெப்சீரிஸ், படம் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸ்ரவ்ய காவியக்கு ஆனந்து ஸ்ரவணோந்த்ரியசே துவாரா லியா ஜாத்தாகே. அதான் ஸ்ரவ்ய காவிய அப்படின்றதுனுடைய ஆனந்த், அதனுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்றது ஸ்ரவணோந்த்ரி அப்படின்னா காதுகளால் வந்து அது கிடைக்கப்பெறுது. திருஷ்ய காவியக்கு ஆனந்து நேத்ரோனந்த்ரிய துவாராபி லியா ஜாத்தாகே. திருஷ்ய காவியம் அப்படின்றது நம்மளுடைய கண்களால் பார்த்து அதனுடைய ஆனந்தம் நமக்கு கிடைக்கப்பெறுது. ராமாயண் கேலியேபி கஹா ஜாத்தாகை ராமாயண் படுநீ சேகி நகி சுன்னேமேபி மதுர்ஹே. ராமாயணத்துலேயும் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் கூட வந்து படுநீ சேகி நகி, படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சுன்னேமேபி, கேட்கறதும் கூட அது ரொம்ப மதுர்ஹே, இனிமையானதாக இருக்கும். இன்னுமே எனக்கு 2 months கிட்ட ஆக போகுது, இன்னுமே வந்து கோல்டு ஃபுல்லாகவே சரியாகலை. ஸோ அதனால தான் என் வாய்ஸ் அப்படி இருக்குது. நான் இப்போ கூட ஹால்ஸ் போட்டுட்டு தான் லெசனே எடுத்துகிட்ருக்கேன் டெய்லியும். ஸோ உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. லோக் சமாஜ்மே பைட்டுக்கர் காவியக்கா ரசாஸ்வாதன் லேனாகி அதிக் பசந்த் கர்த்தே தே. மக்கள் வந்து சமாஜ்மே பைட்டுக்கர், எல்லாம் ஒரே சமூகமாக அமர்ந்து கீழே உட்காந்து நம்ம ஒரு அமர்ந்து நாடகத்தை வந்து
பார்க்கறது அப்படின்றது, ஒரு காவியத்தை வந்து ரசிப்பது அப்படின்றது வந்து அதிக் பசந்தகை, ரொம்ப விருப்பப்படுவாங்க. வே ஏகாந்தமே பைட்டுக்கர் காவியானந்து நகி லேனா சாகத்தேத்தே, அவங்க வெறும் ஏகாந்த் அப்படின்னா தனியாக அமர்ந்து கொண்டு காவியத்தை பார்ப்பதற்கு விரும்ப மாட்டாங்க. நம்மளே வந்து ஒரு மூவி அப்படின்னா தனியாக போய் பார்க்குறத விட எல்லோரும் கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் இல்லையா. அடுத்து திருஷ்ய காவியக்கு விசேஷத்தாயே, இந்த மாதிரி நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய அந்த அதனுடைய சிறப்புகள் என்ன, காவியத்தினுடைய சிறப்பு. ஸ்ரவிய காவியத்தோ அதிகான்ஷ்மே பட்டித் சமாஜ் கேலியேஹிதா கிந்து திருஷ்ய காவியமே ஜன் சாதாரன் பி ஆனந்திலே சக்தேத்தே. அதாவது ஸ்ரவிய காவியத்தோ, ஸ்ரவிய காவியம் அப்படின்றது வந்து அதை விட அது எப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறது அந்த மாதிரி படிக்கிறது கேட்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேவா. அதை விட சமாஜ் கேலியே ஹீதா அந்த மக்களுக்கானதாகத்தான் அது இருக்குது. ஏன்னா வந்து படிக்கிறது வந்து படித்து தான் ஒரு கதையை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதனுடைய அருமை, அதை படிக்கிற விஷயம் அது வந்து அந்த லாங்குவேஜ் ஆகட்டும், இல்லை படிக்க எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அது படிக்க தெரியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும். கிந்து ஆனால் திருஷ்ய காவியமே நம்ம கண்களால் பார்க்கக்கூடியது வந்து ஜன் சாதாரண் ஒரு சாதாரண எளிய குடிமகனுக்கும் கூட அந்த ஆனந்தம் அப்படின்றது அந்த காவியத்தினுடைய சந்தோஷத்தை அவனால் அடைய முடியும். லே சத்தேதே இஸ்லியே திருஷ்ய காவியக்கோஹம் பாஞ்ச்வாம் வேத் மாந்தேகே. இதனால் நம்ம திருஷ்ய காவியத்தை வந்து பாஞ்ச்வாம் வேத் அப்படின்னு ஐந்தாவது வேதம் அப்படியாக கருதப்படுது. இசே தேக்கா அவுர் சுனா ஜா சக்தாக, இதை கேட்கவும் முடியும் பார்க்கவும் முடியும். இஸ்லியே இசுசே துகுணா ஆனந்த் பிராப்தி ஹோத்தாக, அதனால் இதிலிருந்து நமக்கு இரட்டிப்பான ஒரு சந்தோஷம், துகுணா அப்படின்னா இரட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கப்பெறும். சுன்னேசே தேக்னேமே மனுஷ்யகா மண் அதி குஷ் ஹோ ஜாத்தாக, அதாவது கேட்கறத விட தேக்னேமே பார்க்கறது மனிதனுடைய மனதில் அதி குஷ் அதாவது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ரிலீஸான படம் இருக்குன்னு வைங்க, அதை நம்ம காதால் கேட்குறத விட நம்ம போய் அங்கே உட்காந்து அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது பார்க்குறது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா. உசே கட்டுனாக்கா வாஸ்தவிக் ரூப் மெல்தாகே, அதில் தான் வந்து அந்த நிகழ்ச்சிகளினுடைய அந்த உண்மைத்தன்மை அதை நம்ம அப்படியே கண்களால் பார்த்து அதை உணர முடியும். நாட்டக் ஏகாங்கி ரூபக் ஆதி திருஷ்ய காவியம் ஆனே ஜாத்தேகே, இதெல்லாம் வந்து திருஷ்ய காவியாக கருதப்படுகின்றன. நாட்டக்கி பரிபாஷா, நாடகம் அப்படின்றதுனுடைய வரையறை. இப்போ தான் நாடகம் அப்படின்னா என்னன்றதுக்கே வராங்க ஓகேவா. நாட்டக்கி பரிபாஷா பாரதிய அவர் பாஷாத்திய வித்வானுன்னே தி கை, அதாவது நாடகம் அப்படின்றதுனுடைய வரையறை வந்து என்னென்னா நம்ம பாரதத்திலையும் சரி மேற்கத்திய முறையிலையும் பல்வேறு வித அந்த கருத்துக்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன பல அறிஞர் பெருமக்களால். ஹம் உன்கோ சங்கேப்மே தேக்கேங்க, நாம் அதை வந்து ஒரு சுருக்கமான வடிவத்தில் இங்கே பார்க்கலான்றாங்க. பாரதிய வித்வானுக்கே மத்து, நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களினுடைய கருத்து என்ன. மஹிம் பட்டு ஜீகா மத்து ஹைக்கி அனுபாவ் விபாவாதி கே வர்ணன்சே ஜோ ஆனந்த் மில்தாகை உசி ரச்சனாக்கோ ஹம் நாட்டக் கெகத்தேகே. மஹிம் பட்டு ஜி அவங்களுடைய கருத்துப்படி அனுபவ விபாவாதி அப்படின்னா ஒரு அனுபவம், அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தின் மூலமாக அந்த வர்ணனையின் மூலமாக நாம் வந்து டைரெக்டாக நம்ம அதை பார்த்து அனுபவித்து தெரிஞ்சுக்கிற அந்த அதனுடைய ஆனந்தம் தான் வந்து உசி ரச்சனா அப்படிப்பட்டதாக படைக்கப்படுகின்றது தான் வந்து நாடகம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பரதமுனி ஜீகா மத்துகைக்கு நாட்டக் வகு திருஷ்ய காவியகை ஜோ பிரத்யக்ஷ சத்ய அவுர அத்தியாவசிய கா விஷய பன்கர் சர்வசாதாரண் லோகோங்கோ ஆனந்த பிரதான் கர்த்தாகே. பரதமுனி அவர்களினுடைய கருத்துப்படி நாடகம் அப்படின்றது வந்து வகு திருஷ்ய காவியகே, ஒரு பார்க்கக்கூடிய ஒரு காவியமாக நம்மால் கண்களால் பார்க்கக்கூடியதாகவும் நேரடியானதாகவும் ஒரு உண்மைத்தன்மையானதாகவும் அது அதனுடைய அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஜன் சாதாரண் சர்வசாதாரண் ஒரு சாதாரணமான மக்களுக்கும் அந்த ஆனந்தம் அப்படின்றது வந்து கிடைக்கப்பெறுது. அடுத்து சாகித்ய தர்ப்பன்கார் விஸ்வநாத் ஜீகா மத்துகைக்கு நாட்டக் வகு ரச்சனாகை ஜிஸ்கி கதா வஸ்து ஐதிஹாசிக் பிரசித்து ஹோ ஜிஸ்மே விலாஸ் ஆதி குணு ஆவுர் அந்நிய
ऐश्वर्यों का वर्णन हो और जिसमें अनेक रस और सुख दुख की उत्पत्ति दिखाई जाए, जिसमें 5 से 10 अंक हो. அதாவது விஸ்வநாத் ஜி அவர்களினுடைய கூற்றுப்படி நாடக் வஹ் ரச்சனாகை, நாடகம் அப்படின்றது இப்படி படைக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஜிஸ்கி கதா வஸ்து, எந்த ஒரு கதை, ஒரு கதைக்களம் அப்படின்றது ஐதிஹாசிக் பிரசித்தி, வரலாற்று புகழ் பெற்றதாகவும், அது ஒரு பரந்த, ஒரு ஆடம்பரமாக, ஒரு பெரிய ஒரு லெவலில், மற்றும் அந்த குணங்கள் எல்லாம் நிறைந்ததாகவும், அந்நிய ஐஸ்வர்யம் மற்ற பல எல்லா சகல விஷயங்களும் வந்து வர்ணிக்கப்படுவது வந்து ஜிஸ்மே அநேக் ரஸ், மற்றும் அதில் வந்து எல்லா விதமான ரசங்களும், நிறைய ரசங்கள், அந்த நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸ்ருங்கார, நகைச்சுவை, சிரிப்பு, துக்கம், சோகம், அந்த மாதிரியான ரசங்களை தான் சொல்கிறாங்க. அவர் சுக்கு துக்கு, சுகம் துக்கம், அதையெல்லாம் வந்து உற்பத்தி திகாயி ஜாயே, அதை வந்து நமக்கு பார்க்கும்போது அது ஏற்படுத்துது, அதுலேயும் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஜிஸ்மே 5 से 10 அங்கு ஹோ, இதில் வந்து 5 to 10 அங்கங்கள் இருக்கும். நாட்டிய தர்பன்கா ராம்சந்திர குணச்சந்திரக்கே அனுசார் ஜோ ஐதிஹாசிக் பிரசித்தி ராஜ் சரித்துக்கா வர்ணன் ஹோ, ஜோ தர்ம காம் அர்த்துக்கா ஃபல்தாத்தா ஹோ, அவுர் ஜோ பஞ்ச அர்த்த பிரகிருதி அவுர் பஞ்சாவஸ்தாசே சமான்வித் ஹோ வஹு நாட்ட கெஹ்லாத்தாகே. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு நாடகம் அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று சம்பந்தமான பிரசித்தி ராஜ் சரித்துக்கா வர்ணன், புகழ்பெற்ற அரச வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை வர்ணிப்பது, அதிலே வந்து தர்மம், வேலை, அப்புறம் வந்து ஒரு விஷயத்தம், அந்த ஒரு பொருள் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு முடிவாக அதனுடைய பலன் என்ன அப்படின்றதும் வந்து இருக்குது. 5 அந்த இயற்கை அப்படின்றது இருக்குல்ல, அந்த பிரகிருத்தினுடைய அந்த அர்த்தம், அது இது எல்லாமே வந்து சமான்வித் அப்படின்னா சமமாக, எல்லாமே வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்றது இல்லாமல் எல்லாமே வந்து சரியான விகிதத்தில் வந்து இருப்பது நாடகம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்றார். அடுத்து லாஸ்ட்டு, பாரதேந்து ஹரிஷந்திருக்கா மத்து ஹைக்கி காவியக்கே சர்வகுணு சம்யுக்து கேள்கோ நாட்ட கெஹத்தேகே. பாரதேந்து ஹரிஷந்திர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காவியக்கே சர்வகுணு, ஒரு காவியம் அப்படின்றதுனுடைய எல்லா குணங்களும் இணைந்து ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே இணைந்து அதை விஷயத்தை வெளிப்படுத்துது, அதில் இருக்குது அப்படின்னா அது நாடகம் அப்படின்னு அழைக்கப்படுது. பாபு குலாப்ராய் கெஹ்தே ஹேக்கி நாட்டக் ஜீவன் கி சாங்கேத்திக் அனுகிருதி நகி ஹே மகர் சஜீவ் பிரதிலிபி ஹே. இவர் யார், பாபு குலாப்ராய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாடகம் அப்படின்றது ஒரு வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக, சாங்கேத்திக் அணுகிருதி நகி, ஒரு பிரதிபலிப்பாக ஒரு நாடகம்னா ஒரு வாழ்க்கைனா இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிழல் போல, ஒரு அதனுடைய சாயம் அந்த மாதிரியாக அது இல்லாமல், சஜீவ் பிரதிலிபிகை, ஒரு வாழும் பிரதியாகவே அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவே அது இருக்கு அப்படின்னு பாபு குலாபிராய் அவர்கள் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த கொஷின் உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எக்ஸாமுக்குள்ளே இதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக தான் நான் முடியலைனாலும் டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஓகே, அடுத்து பாஷாத்திய மத் மேற்கத்திய முறையினுடைய கருத்துக்கள் என்ன. அங்கிரேசி மே நாட்டக்கோ ட்ராமா கெஹ்தேகே, நமக்கு தெரியும் ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் வந்து நாடகத்தை வந்து ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வர் ப்ரவுன் கா மத்துகை ட்ராமா ஏக் யூனானி சப்திகை ஜிஸ்கா அர்த்துகை கிருத்து யா கிரியாகை கியாகை. இவருடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு யூனானி சப்து, இது வந்து ஒரு யூனானி ரிலேட்டடான ஒரு வார்த்தை, அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு கிருத்துயா கியா படைப்பு அப்படின்றதா இதனுடைய அர்த்தம் அப்படின்றாரு. விஸ்திருத் அர்த்தமே கிசி பி அணுக்கரணாத்ம காரியாக்கோ நாட்ட கெஹ்தேகே, ஒரு விசாலமான ஒரு அர்த்தமாக கூடணும் அப்படின்னா எதில் வந்து ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கோ, பின்பற்றும் போக்குன்னு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேரால் பார்த்தோம்ல, ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து நாடகம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்றாரு. ஹியூமாங்கேனியஸ் நீ நாட்டக்கோ வகுன் பாவாத்மக் ரூப் மானா ஜாத்தாகை ஜிஸ்கா காரிய சம்சாமயிக், அதாவது இப்போ சமகால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளினுடைய ஒரு பகுப்பாய்வாக
நாடகம் அப்படின்றது அவர் கருதுறாரு. நாடக்கோ சாஸ்திரிய பரிபாஷாமே ரூபக் கேத்தே, நாடகத்தை வந்து பாரம்பரிய அதை முறைப்படி அதனுடைய வரையறைப்படி ரூபக் அப்படின்னு அழைக்கப்படுது. நாடக் சப்திக்கு உற்பத்தி நட்டு சப்து சே ஹுயி, நாடக் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய உற்பத்தி அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னா நட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து உருவானது. நட்டு சப்துக்கா அர்த்துகை நிருத்திய கர்ணேவாலா, நட் அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா நிருத்திய கர்ணேவாலா நடனக்காரர்கள், அது அதனுடைய அர்த்தம். நாடக் மே நிருத்திய அவர் காயன் கீஹி பிரதான தாத்தி, நாடகத்தில் நடனம் மற்றும் காயன் பாடல் பாடுறது இதுதான் வந்து பிரதானமானதாக இருந்தது. நட்டோம் துவாரா கேலே ஜானேக்கே காரன் யகு நாடக் கஹலாயா, அந்த அவங்களால வந்து பாடப்பட்டு அது வந்து அவங்க பாடிக்கொண்டே அந்த நடனம் ஆடி அந்த காட்சிகளை வெளிப்படுத்துவதன் காரணமாக அது நாடகம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நாடக் அவுர் அனுக்கரன், நாடக்மே அனுக்கரன் கி பிரதான தாகை, நாடகம் அப்படின்றதுல வந்து ஒரு பாவனை இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அபிநேதா ஜிஸ்கா ரூப் தாரன் கர்த்தாகை உஸ்கி வேஷ் பூஷ் சால் சலன் போல்னேகா டங்கு ஆதி சபிகா அனுக்கரன் கர்த்தாகை, அதாவது ஃபாலோ பண்ணுறது நாடகம் ஒரு விஷயத்த வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த பாவனையை வந்து பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியது. அபிநேதா ஜிஸ்கா ரூப், அபிநேதா அப்படின்னா நடிகர்கள் வந்து யாருடைய வேடத்தை தடித்திருக்காங்களோ உஸ்கி வேஷ் பூஷ் அவங்களினுடைய அந்த நடை உடை பாவனை அது எல்லாமே வந்து இருக்கும். போல்னேகா டங்கு பேசக்கூடிய விதம் இது எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணி அது இருக்குது. அந்த பாவனை அப்படின்றதும் அவங்களோட நடிப்பு அந்த விஷயம் அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா வேஷம் ஒரு நாடகத்தில் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாக்டாக ராஜாவாக இருக்க மாட்டாங்க, பட் அவங்க ராஜாவேஷம் போடும்போது அந்த உடை நடை பாவனை அவங்க பேச்சு அதெல்லாம் வந்து அந்த ராஜா மாதிரியே இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. யஹி அபிநய கெஹலாத்தாக, இதுதான் வந்து நடிப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அபிநய கோஹி ஹம் நாடக் கெஹ்தேகே, நடிப்பை கூட நடிப்பையும் வந்து நம்ம அந்த நாடகம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. அனுக்கரன் சார் பிரகார் கேஹே யத்தா, அனுக்கரன் அப்படின்றது நான்கு வகையாக இருக்குது, ஆங்கிக் வாச்சிக் ஆஹாரிய வேஷ்பூஷ் சாத்விக். இது வந்து நம்ம அடுத்த நாடகத்தினுடைய தத்துவங்கள் இந்த கொஷின் டுவெல்த் கொஷின் அது நினைக்கிறேன், அதில் வந்து அந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த ஆங்கிக் வாச்சிக் இதெல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து இதோட முடிஞ்சு, நான் இதில் வந்து அடுத்த கொஷினும் கூட எடுத்தாச்சு. ஸோ நான் அதையும் வந்து ஐ பட்டனில் லிங்கில் கொடுக்குறேன், இதுவும் வந்து எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. நான் எடுத்த விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட், பாய்.